ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, BHIM அப்படிங்கிற யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2020 வருஷத்தில் BHIM அப்படிங்கிற இந்த யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷனை நிறைய வகையாக புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டட் ஃபியூச்சரில் என்னெல்லாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த யூபிஐயை வந்து டிஜிட்டல் இந்தியா, அதாவது பணமில்லா பரிவர்த்தனைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த யூபிஐ அப்படிங்கிற ஒன்றை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து யூபிஐயை கொண்டு வந்தாங்க. பேடிஎம் யூபிஐயாக இருந்தாலும் சரி, கூகுள் பேயாக இருந்தாலும் சரி, ஃபோன்பேயாக இருந்தாலும் சரி, ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துச்சு. இதுக்கு ஆரம்பத்தில் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த BHIM யூபிஐ அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூபிஐ BHIM அப்படிங்கிற இந்த யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் வந்து எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ஃபியூச்சர்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா கீழ இருக்கிற லைக் பட்டன், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா BHIM அப்படி நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா BHIM அப்படின்னு வந்துட்டு பாரத் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது ஸ்டார்டிங்கில். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கல் செட்டப்பெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நம்ம இப்போ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, பே அண்ட் ரிக்வஸ்ட் அண்ட் ஸ்கேன், செக்யூர் நெட்ஒர்க், யூபிஐ பேமெண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 24x7 டேரக்ட் டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரொசீடிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்குது, எஸ்எம்எஸ் கொடுக்குறது, அப்புறம் ஃபோன் கால்ஸு, அப்புறம் உங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே நம்ம அலோவ் கொடுத்துக்கலாம். அலோவ் கொடுத்தோன்னா இந்த சிம் கார்டில் இந்த நம்பர் இருக்குதா, இந்த மொபைல் நம்பர் வந்து, அதாவது நீங்கள் பேங்கில் லிங்க் பண்ணுற அந்த மொபைல் நம்பர் வந்து இந்த சிம் கார்டு வந்து இந்த ஃபோனில் இருக்கா அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்முடைய சிம் கார்டை வந்து இப்போ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க இதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. வெரிஃபிகேஷன் ஆனோன்னா ரெஜிஸ்டர் பாஸ்கோடு, அதாவது பாஸ்கோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு 4-digit பின்னை வந்து உங்களுக்கு வந்து இப்போ செட் பண்ண சொல்லுது டிஃபால்ட்டாக. இப்போ நம்ம 4-digit பின் நம்பரை இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 4-digit பின் நம்பரை செட் பண்ணிட்டோம். செட் பண்ணணும்னா டிக் மார்க்கை கீழே இருக்கிற அந்த டிக் மார்க்கை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா திருப்பி இதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம இதை கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணோன்னா யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி செட் யுவர் பாஸ்வேர்டு அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் பேங்க், எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய சிம் கார்டு, அதாவது நீங்கள் மொபைலில் வச்சிருக்க சிம் கார்டு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ஸோட லிங்க் ஆகியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம இதை நம்ம இப்போ பார்க்கலாம், எது கூட செட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து என்னுடைய பேங்க் வந்து IOB, அதாவது மேலே வந்து இந்தியன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்துருச்சு. அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த நெக்ஸ்ட் பட்டன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு போகுது. போனோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து டைரெக்டாக எடுத்துருச்சு. அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் IFSC கோடு, யூபிஐ பின் வந்து நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இது சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகுது. போனோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. லெட்ஸ் மேக் ஏ டிஜிட்டல் பேமெண்ட் சிம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு வருது. இப்போ நம்ம இதை ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, நிறைய முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ரூவ் டு பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ரிக்வஸ்ட் மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது மணி ரிக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாக நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டு, அப்புறம் சென்ட் மணி, அதுக்கப்புறம் யாருக்காவது நீங்கள் மணி சென்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா மேலே வந்து அவங்களுடைய யூபிஐ ஐடியை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கான்டெக்ட்ஸில் இருக்கவங்க மூலம் நீங்கள் சென்ட் பண்ண விரும்புறீங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் IFSC கோட என்டர் பண்ணி நீங்கள் பண்ணுறா இருந்தாலும் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த பேங்க்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்றபடி IFSC கோடெலாம் உங்களுக்கு கேட்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன், ஏதாவது பார் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து கேஷ் அனுப்ப விரும்புகிறீங்க அப்படின்னா இது மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணவும் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய யூபிஐ ஐடி, அதாவது யூபிஐ ஐடி இருந்தால் நீங்கள் இதில் ஆட் பண்ணி ஃபேவரைட்ஸாகவும் வச்சுருக்க முடியும். அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் வித் ஐஎஃப்எஸ்சி கூட நீங்கள் ஆட் பண்ணி இதில் நீங்கள் ஃபேவரைட்ஸாக வச்சுருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸாக இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆஃபர் டீட்டெயில்ஸு, உங்களுடைய அந்த பிஹெச்ஐஎம்ல என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது, அதாவது இந்த நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணால் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃபர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேட்டகரி கேட்டகரியாகவும் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ராவல், ட்ராவல் ரிலேட்டடில் என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் ஷாப்பிங், ஷாப்பிங் ரிலேட்டடில் என்னெல்லாம் இருக்குது, அதாவது என்னெல்லாம் பிராண்டிங்கில் உங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணால் இவ்வளோ வந்து கேஷ்பேக் கிடைக்கும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இதுதான் உங்களுடைய க்யூஆர் கோடு. இந்த க்யூஆர் கோடை யூஸ் பண்ணி கூகுள் பே, பேடிஎம் யூபிஐ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கு, எந்த யூபிஐயாக இருந்தாலும் இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து டீஃபால்ட்டாக செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டீஃபால்ட்டாகவும் இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை வேறு அக்கௌண்ட் எந்த பேங்க்லேயாவது இந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸை வந்து நீங்களே செக் பண்ணிக்க முடியும். 6-digit யூபிஐ பின்னை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸை வந்து செக் பேலன்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாகவே செக் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெர்ச்சண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும், அதாவது நீங்கள் ஏதாவது கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் மெர்ச்சண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கவும் முடியும் ஈஸியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன், உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே இது மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட், ஏதாவது பில்லு நீங்கள் பாரத் பில் பேயோட லிங்க் பண்ணி ஏதாவது பில் பே பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து இந்த பேங்க்குக்கு வந்து இது டஸ் நாட் சப்போர்ட் திஸ் ஃபியூச்சர் அந்த மாதிரி வந்து வேறு பேங்க் ட்ரை பண்ண சொல்லுது, நீங்கள் வேறு பேங்க் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் மேலே இருந்த மூணு டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சிம் கார்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேஞ்ச் சிம்னா வேறு சிம்மை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாங்கனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேமெண்ட் ரிமைண்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பில் பேமெண்ட்டை நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னா இதில் நீங்கள் செட் பண்ணி ரிமைண்டர் போட்டு வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட், ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே இது மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ வந்து எந்தெந்த இதிலெலாம் அவைலபிளில் இருக்குது, எந்தெந்த மர்ச்சன்ட்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இது உங்களுக்கு தெளிவாகவே காமிக்கும். அதாவது உங்களுடைய நியர்பையில் என்னெல்லாம் மர்ச்சன்ட்ஸ் வந்து இந்த யூபிஐயை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத அந்த கடையுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே மொத்தமாகவே இதில் வருது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பேமெண்ட் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் இது மூலமாகவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கால் பண்ணுறவங்க தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதிலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபர்ஸ், ஆஃபர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபேவரட்ஸ் பக்கத்தில். மேனேஜ்னா ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக், காண்டாக்ட்ஸ் தான் நீங்கள் பிளாக் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஐடி நீங்கள் பெர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த யூபிஐ ஆல்ரெடி யூபிஐ வச்சுருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா கூகுள் பே இருந்தாலும் சரி, பேடிஎம் யூபிஐ யாக இருந்தாலும் சரி, எந்த வகையான யூபிஐயாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த க்யூஆர் கோடை மட்டும் ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவே உங்கள் க்யூஆர் கோடை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இந்த க்யூஆர் கோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து அமௌண்ட்டையும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டன், அதுக்கப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.